எனக்கு என்னென்னா, எங்கள் அப்பா வெளில வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலண்ணே. ஏன்னா அவரோட நிலைமை அவ்வளோ ஒரு பேட், ஒரு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொன்னது வந்து சத்தியமாக எனக்கு மனசுக்கு வந்து எனக்கு தாங்கவே இல்லை. இப்போ என்னை வந்து அரசியல்வாதியாகவே வந்து நீங்கள் என்னை வந்து ட்ரீட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க. உங்கள் கேள்விக்கு மேலே எக்ஸ்ட்ராடினரியாக பதில் சொல்ல எனக்கு தெரியும். ஆனால் இங்கே நீங்கள் நல்லா கேள்வி கேட்குறீங்களா, நான் நல்லா பதில் சொல்கிறேனான்றது நம்மளுக்கு இங்கே தேவையில்லை. அதே நேரத்தில் இல்லைண்ணா என்னென்னா, இது வந்து ரொம்ப வந்து இல்லை, இப்படி கேட்குறதுனால இப்போ எனக்கு தெரியலன்ட்டு இப்போ என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன பண்ண முடியும் மாநில அரசு நடவடிக்கை கொடுத்து எனக்கு தெரியாது. மாநில அரசுனாலே எனக்கு என்னென்னு தெரியாதுண்ணே, போதுமா ஒரு போராட்டமோ இல்ல எந்த அந்த மாதிரியான ஒரு நோக்கத்துக்காக இங்க ஃபர்ஸ்ட் வரல. ஏன் நான் வந்து இதை வந்து பேசுறேன் அப்படின்னா, நான் வந்து உள்ள போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும்ன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்க நான் விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் இதுக்காக காவிரி மேலாண்மை வாரியத்துக்காக போராட்டம் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த போராட்ட காலத்தில் இருந்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் வந்து எல்லாரையுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அன்னைக்கு வந்து ஒரு வேளை வந்து அவங்க வந்து உள்ளே இருக்க போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியானதுனால மன்சூர் அலிகான், நம்மளுடைய ஒரு என்னுடைய அண்ணன், நம்மளுடைய ஒரு தமிழன், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக அவங்க வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, அப்போ என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அவர் வந்து சில வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு போல்ருக்கு. நான் அதுவும் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதனால் எந்த ஒரு அடிப்படையில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்றது தெரியல. ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, அதோட என்ன ஐடியாலஜியில் என்ன என்ன இதில் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்றதை முதல்ல நான் கேட்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி ஒரு சட்டம் வந்து தன்னுடைய அவங்களுடைய வேலையை வந்து அவங்க செய்கிறாங்க. போலீஸுக்கு வந்து எதிரானவர்கள் வந்து நம்ம கிடையாது. நான் என்றைக்குமே வந்து அதுக்கு வந்து நான் ஒத்துக்கவும் மாட்டேன். இப்போ கூட ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், அதே ஒரு இடத்துல வந்து ஒரு வன்முறை நடக்கும்போது வன்முறை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க இது பண்ணாங்க. ஆனால் அது வன்முறையான ஒரு விஷயம் நடக்கலை, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது, அதை வன்முறைன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு காக்கி யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு போலீஸ் மேலே கை வச்சதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி எங்கள் அண்ணன் வெற்றிமாறனாக இருக்கட்டும், இப்போ கலைஞன் அவராக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு தவறான விஷயங்கள் நடந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அன்றைக்கி அந்த பையன் வந்து பண்ண ஒரு விஷயம் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தோணின ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு போலீஸுன்றவங்க அவங்க நினச்சா அன்றைக்கி திருப்பி எப்படி வேணால் வந்துடல, அந்த பையனை அடிச்சிருக்கலாம், என்ன பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க கடமைக்காக அன்றைக்கி அவங்க வந்தாங்க. அதே நேரத்தில் அந்த பிள்ளையும் ஏதோ ஒரு கடமைக்காக போராடுறான்றது தெரிஞ்சு தான் அன்றைக்கி அந்த மனுஷன் அடி வாங்கினாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கடமையும் அவங்க காப்பாற்றணும், அதே நேரத்தில் ஒரு நேர்மையாக நம்மளுடைய கடமைக்காக போராடுறாங்கன்றத தெரிஞ்சு அந்த போலீஸ் இது பண்ணதுக்கு உண்மையிலே நான் வந்து அப்படி ஒரு ஒரு இதை வந்து நான் உண்மையிலே நான் மதிக்கிறேன். ஏன்னா எல்லோரும் வந்து தவறாக வந்துட்டு இல்லை, போலீஸ் மட்டும் ஏதோ ஒரு தவறு அப்படின்றத வந்து நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். அவங்க வந்து வேறு எப்படி வேணால் இதுவாக இருக்கட்டும், ஆனால் அதை வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஒரு இன்றைக்கி நம்மளுடைய நாட்டில் ஒரு ஒரு தர்மத்தையும் ஒரு நேர்மையாகவும் நம்மளுடைய போலீஸ் இருப்பாங்கன்றதுக்காக என்ன ரீசனில் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத கேட்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதில் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே அரெஸ்ட் ஆனவங்களோட என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு தான் அவர் வந்து உள்ளே போனார். நான் வந்து சாதாரணமாக வந்து நான் வந்து மணிரத்னம் சார் படத்தில் செக்கஸ் வந்த மானம்ன்ற படத்தில் நடிச்சிட்ருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தில் வந்து மன்சூர் அலிகான் சார் வந்து என் கூட வந்து நடிக்கிறார். அப்போ அவர் வந்து வயிறில் வந்து கை வச்சுட்டு இதுவாக ஃபீல் பண்ணார். என்னென்னு கேட்கும்போது, ஆப்ரேஷன் இருக்கு தம்பி,
கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்குது. 2 weeks பிஃபோர் தான் வந்து இட்ஸ் பின் ஆப்ரேட்டட். அப்போது நான் வந்து இந்த விஷயம் பார்த்துட்டு நான் நினச்சேன் அன்றைக்கி நைட்டு அவர் வந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு அவர் நம்பர் கிடச்சோம் போகல. அதுக்கப்புறமா வந்து அவர் பையனை வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டேன். அப்போ அந்த பையன் என்கிட்ட வந்து, அண்ணா அந்த மாதிரி அப்பா உள்ளதானே இருக்காரு, 7 days உள்ளே இருக்கார். நான் என்னடா சொல்கிறேன், 7 days உள்ளே இருக்காரா, இல்லை எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்களே அன்றைக்கி அவரும் போனால் நான் அவர் அந்த மாதிரி அவரும் ரிலீஸ் ஆகிட்டாருன்னு நினச்சிட்டேன் அப்படின்ட்டு. இல்லைண்ணா எல்லாரையும் விட்டாங்க, நைட்டு 2 மணிக்கு அனுப்பிடுவேன்ற மாதிரி சொன்னாங்க, ஆனால் வந்து அனுப்பில் உள்ளே வந்து வச்சுருக்காங்க. பட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஏதோ பேசிட்டார் போல் இருக்கு, அதனால தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிடா இது இப்போ என்ன, மற்றவங்களாம் வந்துட்டாங்களே அவர் மட்டும் இல்லை என்னன்னு தெரியலண்ணே. ஆனால் என்னென்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ரேட் ஆகிருக்குன்றத அந்த டியூபை வந்து பிடுங்கி போட்டுட்டு தான் வந்து அவர் போனார். எனக்கு வந்து அதுதான் கஷ்டமாக இருந்தது, நம்ம இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ நானும் உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். எனக்கு என்னென்னா எங்கள் அப்பா வெளில வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலண்ணே. ஏன்னா அவரோட நிலைமை அவ்வளோ ஒரு பேட் ஒரு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொன்னது வந்து சத்தியமாக எனக்கு மனசுக்கு வந்து எனக்கு தாங்கவே இல்லை. நான் இங்கே யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே வரலை, நான் எந்த பிரச்சனையும் நான் பண்ணுறதுக்கு நான் இங்கே வரலை. என்ன காரணத்தினால இத்தனை நாளாக அவரை வந்து இங்கே வந்து சஸ்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க, அதோட ரீசன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் இங்கே வந்திருக்கேன். நான் மனு கூட ஆக்சுவலாக கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்படி அவர் பேசுனது ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் அவர் பேசிட்டாருன்னா முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஒருத்தருக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்படி ஒரு வன்முறையோ இல்லை ஒரு தவறான ஒரு விஷயத்தையோ யாரோ பேசிட்டாங்கன்ற காரணத்துக்காக தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மனுவை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். நான் அவரை வந்து வெளியில் விட சொல்லி நான் கேட்கல. அப்போது அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்றது மக்களாகிய உங்களுக்கு தெரியும். அந்த மனுவை கொண்டு வாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லுவோம். போலீஸ் வந்து நான் பேசி முடிச்சிடறேன் சார், அதுக்கப்புறம் உங்கள் கேள்வி. அப்போது போலீஸ் வந்து அவங்களுடைய நடவடிக்கையை ஒரு நேர்மையாக என்ன ஒரு ஜஸ்டிஸ் நம்மளுக்கு தேவையோ அதை அவங்க செய்யட்டும் அப்படின்றதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கேன். முதல்ல நான் உள்ளே போயிட்டு என்ன மேட்ரு, இது என்ன இதில் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை நாள் அவர் உள்ளே இருக்கார், இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். நான் சொன்ன இந்த விஷயம் கரெக்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும். நன்றியோடு. யாரும் இல்லைன்னு எப்போவுமே நினைக்காதீங்க, யாராவது ஒருத்தர் எப்போவுமே இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. யாருமே இங்கே நான் வந்து யார் ரைட்டு யார் தப்பு அதை பற்றிலாம் நான் பேச வரல. ஒரு உணர்வோடு நம்மளுக்காக ஒரு மனுஷன் வந்து அன்றைக்கி இன்னின்னு என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உள்ளே போயிருக்காரு. அட் த சேம் டைம் ஒரு அவர் வந்து இப்போ இதாகி அவர் வந்து என்ன சொல்கிறது, சர்ஜரி நடந்து அந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போதும் அவர் வந்து உள்ளே வந்தார்னு சொன்னது அந்த பையன் வந்து என்கிட்ட சொல்லும்போது, ஆனால் அப்பா வந்து இருக்காரன்னே எனக்கு தெரிலனான்னு சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இல்லை நான் கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் நான் கேட்டேன். மனிதனை மதிக்க கற்றுப்போம். அவரை வந்து டீடைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இது பண்ணல. அன்றைக்கி வந்து ஆஃப்டர் பீரியட் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருந்தது. அட் த சேம் டைம் இப்போ வந்து பெயில் இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆன் வெனஸ்டே மோஸ்ட்லி அவர் மட்டும் இல்லாமல் மற்ற கூட இருக்கிற எல்லா பசங்களும் அவங்களும் வந்து இது பண்ணுறதுக்கும் வந்து நான் சொன்னேன். எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, பை லா வந்து நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் இது பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் மன்சூர் சாரை வந்து பார்க்கணுன்னு அவங்க ஃபேமிலி இது கேட்டதுக்கு அங்கே வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஜெயிலையும் வந்து இப்போ பேசி மீட் பண்ணுறதுக்கு வந்து எனி டைம் இமீடியட்டாகவே இது பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு முதல்ல நான் வந்து போலீஸ் அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அட் த சேம் டைம் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு இதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கும் போது அட் த சேம் டைம் இதே மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான மனுக்கள் நாங்கள் கொடுத்தா அப்போது நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்றது தான் நான் கேட்டேன். தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது அதை நினைக்கலாம் பத்தி என்ன நினைக்கிறேன்? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அனுப்பிக்கிறது யாரு?